அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் அயாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம அயாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்பவே சுவையான மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம அயாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுமே 4 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி 1.5 நிமிஷம் நல்லா கிளந்து விட்ட பிறகு எடுத்து வச்சிருந்த மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்த பிறகு நல்லா கிளந்து விட்டுக்கலாம். மட்டன் எல்லாமே நல்லா கிளந்து விட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. மசாலா அளவில் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கிளந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கிளந்து விட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே தூவிட்டு நல்லா கிளந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கிளந்து விட்ட பிறகு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கலாம். கிளந்து விட்டு குக்கர் மூடிடுங்க. கறி வேகிற வரைக்கும் விசில் வரட்டும். இப்போது கறி வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். கறி நல்லாவே வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக கூட தண்ணி சேர்க்காமல் மூடி 2 விசில் வெட்டி எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் உருளைக்கிழங்கு குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சுண்ட வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுட சுட மட்டன் உருளைக்கிழங்கு குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ஈஸியாகவும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பாடில் சப்பாத்தியில் ரொட்டிலெலாம் போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போய் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ கூட சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.